வணக்கம் நேர்களே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோப் பைல்வான் இன்றைய நிகழ்ச்சியில் போலி பெண் சாமியார் அன்னபூரணி இதுவரை வெளிவராத பரபரப்பான தகவல்கள் பொதுவாகவே ஆண்களை விட பெண்களுக்கு கவர்ச்சி அதிகம் ஒரு தெருள ஆண்கள் நாலு பேரும் பெண் ஒருத்தி போனாலும் அந்த பெண் மீது தான் பார்க்கிறவருடைய கவனம் இருக்கும் ஆண்டவன் படைக்கும் பொழுதே பெண்களை கவர்ச்சியாக படைத்து போலும் அது மட்டுமல்ல பத்திரிகைகளில் ஆண்கள் செய்கிற தவறுகளை பெண்கள் செய்வார்கள் ஆனால் ஆண்கள் செய்கிற தவறுகள் பெரிதாக இடம்பெறாது பெண்கள் செய்கிற சிறிய தகவல்கள் ரொம்ப பெருசாக பேசப்படும் ஆண்களை விட பெண்களுக்கு ஆசை அதிகம் அந்த அடிப்படையில் லஞ்சம் வாங்கி சிக்கிய பெண் அதிகாரிகள் பலர் அவர்களை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட சில பெண்களை பார்த்தோம்னா ஆரம்பத்தில் சிவகாசி ஜெயலட்சுமி பலருடன் பழகி மோசடி வித்தையில் கைதேர்ந்தவர் அப்போதைய பத்திரிகைகளை புரட்டினீர்களே ஆனால் சிவகாசி ஜெயலட்சுமி படம் செய்தி போடாத பத்திரிகை இருக்காது வெளிவராத தொலைக்காட்சி செய்திகளே இருக்காது மதுரை ஷெரீனா நிறைய பேருக்கு மறந்துருக்கும் ஏன்னா நமக்கு மறதி நோய் என்பது ரொம்ப சர்வசாதாரணம் ஷெரினா யார் என்று சொன்னால் சசிகலா நடராஜனுடைய தோழி என்று சொல்லலாம் டெல்லிக்கெல்லாம் அழைத்து போய் ஷெரீனாவை அரசியல் தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் சசிகலா நடராஜன் ஷெரீனாவை பயங்கரமான கிரிமினல் வழக்குகளில் சிக்க வைத்தது ஜெய ஜெயலலிதா அரசு கடைசியில் அந்த கேஸுகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது ஆனால் அந்த சமயத்தில் ஷெரீனா படங்கள் செய்திகள் அதிகமாக அடிபட்டன கோட்டை நிர்மலா மாணவிகளை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்திய ஒரு கல்லூரி பேராசிரியை அவரும் செய்தவர் செய்தவர்தான் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் அவரை பற்றியும் பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டே இருந்தன அதைப் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் நிறைய பேர் இருந்தார்கள் அதற்கப்புறம் டெல்டா ஜீவஜோதி எதற்கென்று சொன்னால் இப்போ நம்ம நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு வச்சிங்க அவன் கவனம் வேறு மாதிரி போயிட்டுருக்கும் ஒருத்தன் சொல்லிகிட்டு இருப்பான் கேட்க மாட்டான் ஒருத்தன் விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் பீடி குடிச்சிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் இருப்பான் அந்த சமயத்தில் இன்னொருத்தன் டேய் அந்த நாலாவது வீட்டுக்காரன் ராமசாமி பொண்டாட்டி இருக்காள் இன்னும் ஆரம்பித்தா போதும் எல்லாருடைய அந்த மீதி நாலு பேருடைய கவனமும் அங்கே வந்துடும் ஏன்னா அடுத்த பொண்டாட்டியை பற்றி கேட்குறதுல அவ்வளவு ஆனந்தம் சந்தோஷம் இது நம்முடைய பலவீனமாக பலவீனமாக நமக்கு தெரியாது அந்த அடிப்படையில் சமீபத்தில் பெண் சாமியார் அன்னபூரணி சும்மா அம்சமாக ஒரு திரைப்பட அம்மா நடிகைக்குரிய அதுவும் கவர்ச்சி அம்மா நடிகைக்குரிய தோற்றம் அந்த அருள்வாக்கு சொல்கிறது பட்டு புடவை ஜிங் ஜிங் ஜிங்னு குதிக்கிற ஒரு நாற்காலி சுற்றி சூழ பக்தர்கள் அம்மா அன்னபூரணி தாயே இந்த ஜனங்களுக்கு எதை தின்னா புத்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன் ரோட்டோரத்தில் எவனாவது அவனே சோத்துக்கலாதவன் அவன் இன்னொருத்தன் கையை பார்த்து இருப்பான் ஏன்டா ஓ நேரம் சரியாக இருந்தால் நீ எதுக்கட மரத்தடியில் இருக்க ஓன் ஜோசியம் உனக்கு வலிக்கலையான்னு கேட்டுடலாம் அந்த மாதிரி இந்த பொம்பளைங்க ஒரு சின்ன க மந்திர கொல்மண் மாதிரி வச்சுக்கிட்டு அதுவும் கை பார்க்கும் இந்த பீச்சில் அடிக்கடி பார்க்கலாம் அந்த மாதிரி நம்முடைய பலவீனத்தை ப பயன்படுத்தி கொண்டு சாதகமாக ஜோதிடம் சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அருள்வாக்கு அதாவது நம்பினீங்கன்னா அருள்வாக்கு வாக்கு டாங் அப்படின்னா அது டுபுக்கு இதான் உண்மை அந்த அடிப்படையில் அன்னபூரணி என்பவர் யார் நம்முடைய விசாரணைக்குழு அறிக்கைகளை சமர்ப்பித்தது அன்னபூரணியுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டரசன் கோட்டை அங்கே ரொம்ப வறுமைக்கு கீழே உள்ள குடும்பம் ஆனாலும் கடைசி குட்டியாக பிறந்தவர் கடைசி பெண்ணாக பிறந்தவர் அன்னபூரணி எப்போவுமே இந்த கடைசி அவர் வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அவளுக்கு கல்யாணமே ஆகாது வேறு வழி இல்லை அந்த அடிப்படையிலே அந்த ஊரை சேர்ந்த சங்கர் நாராயணன் என்பவருக்கு இரண்டாவது மனைவியானார் அன்னபுரணி சங்க சங்கரநாராயணன் சென்னையில் வேலை பார்த்ததுனால சென்னைக்கு வந்தார் சென்னையில் அவர் வேலைக்கு போகும்போது அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தார் அன்னபூரணி பக்கத்தில் உள்ள ஆண்களிடம் சகஜமாக உரையாடினார் ஆம்பளைகளுக்கு தான் போதுமே பொம்பளை சிரிச்சா போச்சு புயல விரிச்சா போச்சுங்கிற மாதிரி சிரித்து பேசுனா போதும் ஆஹா நம்ம வலையில் விழுந்துட்டா அப்படின்னு நினச்சிடுவாங்க அந்த அடிப்படையில் ஒரு நாலஞ்சு ஆண்கள் அவருடைய வலையில் விழுந்தார்கள் வலையில் விழுந்தவருடைய பொண்டாட்டி மாதிரி சும்மா இருப்பாள் அவளை விளக்கு மறுத்து ஸோ சங்கர் நாராயணன் திருமுல்லை வாயலுக்கு வந்தார் திருமுல்லை வாயிலையும் இதே மாதிரி தொடர்ந்தது ஏன்னா ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சுங்க அந்த அடிப்படையில் வேறு வழியில்லை சங்கரநாராயணன் இனிமேல் நம்ம எல்லை மீறி போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அன்னபூர்ணியை கைகளிட்டது அன்னபூர்ணியும் சரி இவன் நம்ம சரிப்பிட்டு வரமாட்டான் நமக்கு தான் நிறைய ஆள் இருக்குது என்று சொல்லி தொழிலை விருத்தி பண்ண ஆரம்பித்து விட்டார் அப்போது ஒரு முறை அன்னபூர்ணி வீட்டுக்கு எதிரே ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் அதாவது அந்த வீட்டை அலங்காரப்படுத்துகிறதுக்கு புதுசாக சமையல் அற வைக்கிறதுக்கு சோஃபா போடுறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க அந்த இன்டீரியர் தான் இன்டீரியர் டெக்கரேட்டர் தான் அரசு அரசு வர்றாரு அரசு அன்னபூரணி வலையில் விழுகிறார் ஆனால் அரசு ஏற்கனவே ஆனவர் பொண்டாட்டி பஞ்சாயத்துக்கு போகுது பஞ்சாயத்தில் அரசு அப்படியே கம்பனம் உட்காந்துருக்கான் ஆனால் அன்னபூரணி என்ன சொல்கிறா நான் அரசோடு தான் வாழ்வேன் ஏங்க என் ரெண்டு மகள்களுக்கு மகளுக்கு என்ன வழி சொல்கிறது ரெண்டு மகளுக்கு அப்பேன் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அரசு என்ன சொல்கிறேன் எனக்கு அன்னபூரணி தான் பிடிக்குது நான் அவனோட வாழ்வேன்னு சொல்கிறேன் இதுதான் அன்னபூரணியின் வசீகரம் என்று சொல்லலாம் மயக்குகிற தன்மை என்று சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த அடிப்படையில் திடீரென்று அரசு இல்லாமல் போகிறது அதே நேரத்தில் அன்னபூரணியும் அரசும் தனிமையில் இருந்த ட்ரிப்ளக்ஸ் வீடியோக்கள் பிறந்தமேனி வீடியோக்கள் வெளியே உலா வந்திருக்கின்றன இந்த வீடியோவை எடுத்தது யார் இல்லை அவங்களே வீடியோ எடுத்து வித்து படம்பாக சம்பாதிச்சாங்களா இது கேள்விக்குரிய தகவல்கள் நம்பகத்தன்மையானவை அல்ல அந்த வீடியோவை பார்த்தவர்கள் பலர் அன்னபூரணி வசம் சிக்கினார்கள் அன்னபூரையும் ஏற்கனவே கவர்ச்சியும் அழகும் இளமையும் அந்த வாலிப்பான உடலும் மேடு பள்ளங்களும் இருந்ததால் பலருடைய கவனத்தை ஈர்த்தார் பக்தர்கள் அதிகமானார்கள் வரவும் அதிகமானது அவருடைய பேச்சு திறமை லாவகமான பார்வை இதெல்லாம் வருமானத்தை அதிகப்படுத்தியதால் இயற்கை ஒளி என்ற ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதிலே நம்பிக்கை வகுப்பு ஆன்மீக வகுப்பு என்று பலதரப்பட்ட நம்பிக்கை ஊட்டுகிற பேச்சுக்களை நிகழ்த்தினார் அன்னபூர்ணி ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நல்ல பேச்சு திறமை உண்டு இதில் திடுக்கிடும் தகவல் என்ன என்று சொன்னால் அன்னபூரணியை ஒரு பிரபல செங்கல்பட்டு அருகிலே உள்ள பல கல்லூரிகள் நடத்தி கோவிலில் அருவாக்கு சொல்லும் ஒரு சாமியாருடைய மூத்த மகனிடம் அழைத்து போயிருக்கிறார்கள் அவரிடம் அடைக்கலம் வந்திருக்கிறார் அன்னபூரணி அவரிடம் விசாரித்திருக்கிறார் அந்த சாமியாரை பற்றி சாமியாரை பற்றி டீட்டெயில் சொன்னோன்ன அவர் ஆண் சாமியார் நாம் அதேமாதிரி அருள்வாக்கு சொல்லி பெண் சாமியார் ஆகலாமே என்ற ஐடியாவை கொடுத்தது கூட அந்த சாமியாரின் மகன்தான் என்று சொல்கிறார்கள் இதனால் அந்த பகுதியில் மெல்ல 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 ஆன்மீக வகுப்புகளை நடத்துகிறேன் என்று சொல்லி பல பக்தர்களை உருவாக்கினார் காணிக்கை என்ற பெயரில் பல லட்சங்கள் புரண்டன அந்த அடிப்படையில் தான் செங்கல்பட்டில் ஜனவரி மாதம் அருள்வாக்கு சொல்வதாக போஸ்டர்கள் ஒட்டியிருக்கிறார்கள் இதில் விவரம் தெரிந்தவர்கள் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா அன்னபூரணிக்கு இம்மாதிரி செலவு வகைகளில் உதவி செய்தவர் அந்த கல்வித்தந்தை ஆன்மீக பெரியவர் என்று சொல்லவருடைய மூத்த மத்தான் ஏன்னா அப்பா ஒரு வழியில் சம்பாதிக்கார் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் இப்படி ஒருத்தி சம்பாதிக்கட்டுமே என்ற ஒரு நப்பாசை தான் அவருக்கு கோடியில் புரள்கிறாரு இருந்தாலும் இந்த நப்ப பணத்தாசை யாரை விட்டது அந்த அடிப்படையில் அவருடைய ஆதரவில் தான் அன்னபூரணி இத்தனை ஆட்டமும் அடியிருக்கிறார் ஆனால் இது சிலருடைய கண்களை உறுத்தி இருக்கிறது என்னடா இந்த பொம்பளை நம்மக்கிட்ட சிக்காமல் அங்கே போய் மேலடுதலை சிக்கிட்டாலேங்கிற ஒரு பொறாமல் ஒரு ஈகோ இதனால் மீடியாவில் கொஞ்சம் எதிர்ப்பலைகளை உருவாக்கினார்கள் ஆனால் அதே சமயத்தில் கெட்டிக்காரி அன்னபூர்ணி ஏனென்றால் யாரையும் ஏமாற்றவில்லை யாரையும் மோசடி செய்யவில்லை காணிக்கை என்ற பெயரில் வாங்கியிருக்கிறார்கள் அதுவும் விருப்பப்பட்டு கொடுத்துருக்காங்க அது எப்படி அந்த பணம் வந்தது என்று யாருக்கும் தெரியாது காவல்துறையை பொறுத்தவரையில் ஒருவர் மீது புகார் வந்தால்தான் அது பற்றி விசாரிப்பார்கள் யாருமே புகார் கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல என்னை சிலர் கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று சொல்லி அன்னபூரணி சென்னை நேர காவல் ஆணையாளரிடம் முக புகார் மனு கொடுத்துவிட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்தித்தார் அப்போது கேட்கும்போது நான் சாமியார்னு யார்கிட்டையும் சொல்லலையே நான் சாமியார் இல்லை நான் ஆன்மீகவாதி இல்லை அருள்வாக்கும் நான் யாருக்கும் சொல்லலை நான் சொன்னதே அருள்வாக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க அது ஏன் தப்பா என்று லாவகமாக பேசி தன் உள்ள புகார் கரைகளை துடைத்து விட்டார் அன்னபுரணி எனவே அன்னபுரணி மீது இதுவரையிலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முகாந்திரமில்லை இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் இந்த மாதிரி அன்னபூரணிகள் இன்னும் நிறைய பேர் தோன்றுவார்கள் பல இடங்களில் குறி சொல்லிகிட்டு இருக்காங்க அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை என்ன காரணம்னா ஜனங்கள்கிட்ட மூட நம்பிக்கையாக இருக்குது ஒருவனுக்கு சோதனை வந்ததுன்னா கா கடவுள் தான் காப்பாற்றுவாருங்கிறான் கடவுள் இந்த காலத்தைடா அவனை காப்பாற்றுவார் உன் கடவுள் படைக்கும் பொழுதே ஒன்று கடவுளாக படைச்சிட்டாரு கை கால் வாய் கண் திறமை எல்லாம் கொடுத்து இருக்கு கடவுள் படைக்கும் பொழுதே நம்மை கடவுளாக படைத்து விட்டார் என்று தான் முன்னோர்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ போய் பிரார்த்தனை செய்வது என்பது வேறு ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆண் சாமியார் சாமியார் உனக்கு நாலு நாளில் சரியாக போகும் நாலு நாளில் குழந்த பாக்கியம் வந்துடும் நாலு நாளில் லட்சம் ரூபா வந்துடும் என்று சொல்வதெல்லாம் முட்டாள்தனம் மூட நம்பிக்கைன்னு அறிகுறி அவங்கள நம்பினா ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறவன் இருப்பா ஐயா நாம் உஷாராக இருந்தால் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது இந்த பெண் சாமியார்கள் உருவாகுவதற்கு காரணம் பெண் சாமியார்கள் மட்டுமல்ல அவர்களை நம்பி ஏமாந்து போகிறார்களே அவர்களும் தான் எனவே நாம் உஷாராக இருந்தால் பெண் இல்லை எந்த சாமியாரும் வரமாட்டான் வளரமாட்டான் சாமி யார் அந்த இப்போ அந்த வார்த்தையிலேயே சாமி யாருன்னு இருக்குது அப்புறம் என்ன சாமியார் மோர் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இதன் மூலம் நாம் விடுக்கிற வேண்டுகோள் என்னென்னா கடவுளை நம்புங்க தப்பு இல்லை தான் காப்பாற்றுவாருன்னு சொல்கிறது மூடநம்பிக்கை இந்த மாதிரி திருட்டு சாமியாரில் நம்பினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் உங்கள் நேரம் வரையும் உங்கள் மூளையும் செலவு செய்யப்பட்டு வேலை செய்யாமல் போயிடும் ஏமாறுகிறவர்கள் இருக்கிறவரை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஏமாறாத ஏமாத்தாத என்று எம்ஜிஆரே பாடிவிட்டார் எனவே யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் ஏன் எதற்கு எப்படி என்று பல்வேறு கேள்விகளை கேளுங்கள் அந்த கேள்வியிலிருந்து உங்களுக்கு ஞானம் பிறக்கும் நல்லது நடக்கும் மூணு மாதத்தில் குழந்தை பிறந்துடும் நாலு மாதத்தில் வேலை கிடைக்கும் இங்கே காணிக்க வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க அது எல்லா மதத்துக்கும் அது பொருந்தும்